ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். சலார் மூவியோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப் மூவியோட டேரக்டர் பிரசாந்த் நீல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மந்த் December 22 தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அண்ட் ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரைலரை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிஷியலாக ட்ரைலரை பார்க்கும்போது கேஜிஎஃபோட ஃபீலை கொடுக்குதுங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கேஜிஎஃபோட டீம் தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு கொடுக்குற பில்டப்ஸ் முதற்கொண்டு சிமிலராக கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மூவியோட கான்செப்ட் மட்டும் வேறங்க. கேஜிஎஃப்ல வந்து அம்மா சென்டிமெண்ட்டை காட்டியிருந்தாங்க. இந்த சலார் மூவியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி வந்து காட்ட போகிறாங்க. கான்சார்னு ஒரு சிட்டி ஆதிகாலத்திலிருந்தே இருக்குது. அதை 3 கிளான்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எருமை, கழுகு, அதுக்கப்புறம் ஓனாய், இதுதான் இந்த கிளான்ஸோட அடையாளங்கள். இதில் வெயிட்டு கை வந்து இந்த மன்னார் கிளான்ஸ் தான், எருமை தலையோட காட்டியிருப்பாங்க. இந்த கிளான் தான் இது. இந்த கிளானோட கிங்கு தான் ராஜமன்னார். இவரோட மகன் தான் வரதராஜ மன்னார், நம்ம பிருத்திவிராஜ். அடுத்த கிங்காக கான்சரை வந்து ரூல் பண்ண போகிறது இவர் தான். பட் உள்ள இருக்க அரசியல் தலைகள் வந்து பிருத்திவிராஜுக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வரதராஜ மன்னார் வந்து தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான தேவா நம்ம பிரபாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாரு. நம்ம பிரபாஸும் பிருத்திவிராஜும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனால் தான் பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜை விட்டு போயிருப்பாரு. அது என்ன ரீசன் சொல்லி படத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் வருவேன்னு சொல்லி பிரபாஸ் நம்ம பிருத்திவிராஜ் கிட்ட சத்தியம் பண்ணியிருப்பாரு. இப்போ பிருத்திவிராஜ் வந்து பிரபாஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காக களத்தில் பிரபாஸ் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த மூவியோட மீதி கதை. இதைத்தான் இந்த சலார் மூவியோட ட்ரைலரில் காட்டியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, கலர் டோன்ஸ் எல்லாமே கேஜிஎஃப் விட ஒருபடி மேலே இருக்கு. குவாலிட்டியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கேஜிஎஃபோட கனெக்ட் இருக்குமாங்கிறது நிறைய பேரோட க்வெஸ்டினாக இருந்துட்டு இருக்கு. பட் டேரக்டர் பிரசாந்த் நீல் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேஜிஎஃப் வந்து வேற கதை, இந்த சலார் படம் வந்து வேற கதை, ரெண்டு படத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேஜிஎஃப் வந்து இந்த படத்து கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சொன்னாலும் சொல்ல முடியாதுங்க, திடீர்னு வந்து நம்ம ராக்கி பாய் ரீஎன்ட்ரி கொடுத்தா அது வேற லெவலில் இருக்கும். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரும் இதே மாதிரி தான் லியோக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியில் பார்த்தா விக்ரம் மூவி கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. மேபி சலார் மூவிலையும் இதே மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம். நடந்தால் வேற லெவலில் இருக்கும். இந்த சலார் மூவி வந்து டோட்டலாக 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சீஸ் ஃபயர்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த ட்ரைலரோட லாஸ்ட் கிளிப்பில் பிரபாஸோட கையில் விளங்க மாட்டிட்டு பிருத்திவிராஜ் கூட ஒரு கன்வர்சேஷன் ஏதோ பண்ணிட்டுருக்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பிருத்திவிராஜ் வந்து கடைசியில் நம்ம பிரபாஸ்க்கு எனிமி ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, படம் வந்தால் தான் தெரியும். ஸோ பார்ப்போம். கேஜிஎஃப் மூவியில் ராக்கி பைக் வந்து பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக எஸ் வந்து மேனேஜ் பண்ணி நடிச்சிருப்பாரு. எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சலார் மூவிலையும் சேம் அதே மாதிரி பிரபாஸ்க்கும் பில்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேஜிஎஃபை விட 3 மடங்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கு வெளியில் 700 பேர் சுற்று போட்டாங்க, யார் வரப்போறாங்கன்னு சொல்கிறப்ப பிரபாஸோட மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி வந்து நல்லதாக இருக்குது. பட் 700 பேரை ஹீரோ ஒத்தால எப்படி அடிக்க போகிறாருங்கிறது தான் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்குது. அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. கரெக்டாக கொண்டு போனால் ஓகே, இல்லைனா என்ன வகைன்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். பாகுபலிக்கு அப்புறமா பிரபாஸ் நடித்த படங்கள் எல்லாமே ஹை பட்ஜெட் படங்கள் தான். எல்லாமே ஒரு 300-400 கோடிக்கு மேலே தான் இருக்குது. அந்த படங்கள் வந்து எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக ஓடலை. ஆதி புருஷ் கூட பயங்கரமாக ஃப்ளாப் ஆயிருக்கு. இந்த சலார் மூவி பிரபாஸ்க்கு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்குன்னு தோணுது. கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீலோட படங்கிறதுனாலையும் படம் ஹிட் ஆகுங்கிறது ஒரு பக்கம் ஹோப்பாக இருக்குது. மெயின் ஹீரோ வந்து பிரபாஸ் தான், செகண்ட் ஹீரோ தான் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜுக்கு வந்து இந்த படத்தில் நல்ல ரோல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேஜிஎஃப் மாதிரி இதுவும் ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். பட் இதில் வந்து ஆதிகாலத்து ராஜாக்கள் வந்து மக்களை எப்படி ரூல் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி இப்போ மாடர்னைஸ்டாக ரூல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியும் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் வில்லன் யாருங்கிறது எக்ஸாக்டாக இன்னுமே தெரில. மேபி அது பிருத்திவிராஜா கூட இருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரத்தம் தெறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து பஞ்சம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த மூவியோட பட்ஜெட்டும் 400 கோடி, கேஜிஎஃப் விட 3 மடங்கு வந்து ஜாஸ்தியாக பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. கேஜிஎஃப் லெவலுக்கு சலார் இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா கேஜிஎஃப் வந்து வேற லெவலான மூவி. இப்போ கேஜிஎஃப் ரீ ரிலீஸ் பண்ணாலுமே செம்மையோடும், அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான படம். அது கூட சலாரை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் உண்மையான விஷயமே. ஆல்ரெடி கேஜிஎஃப் ஸ்டைலில் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கப்சா அண்ட் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் அது எதுவுமே பெருசாக ஓடலை. அகைன் இப்போ கேஜிஎஃப் மேக்கர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேஜிஎஃப் மாதிரியான இன்னொரு படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி படம் வந்தால் தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.
இந்த டிசி படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி டார்க் டோனில் தான் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் மேக் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. தமிழ் ஆக்ட்ரஸும் நிறைய பேர் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. ஓவராலாக சலார் மூவியோட ட்ரெய்லரை வச்சு பார்த்தா படம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் ஓவர் பில்டப்ஸுகளாக இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி படம் வந்தால்தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சலார் மூவியோட ட்ரெய்லரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.